அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் பேரண்டிங் ஸ்டைலை ஒருபோதும் பின்பற்ற வேண்டாம் இவை தவறான செயல் பெரும்பாலும் பெற்றோர்கள் கடைபிடிக்கும் விதிமுறைகள் என்பது கவனம் ஈர்க்கும் நடவடிக்கைகளாகவே அமைகின்றன பிள்ளைகள் மீது அளவுக்கு அதிகமான கட்டுப்பாடுகளை சிலர் திணிக்கின்றனர் முட்டைகளை கோழி அடைகாப்பது போல் பெற்றோர் சிலர் குழந்தைகளை பாதுகாக்கின்றனர் பிள்ளைகளை வளர்த்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் அனைத்து பெற்றோர்களுக்கும் இருக்கும் ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் பிள்ளையை வளர்க்க வெவ்வேறு விதிமுறைகளை கடைபிடிப்பார்கள் ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளை வளர்க்க பல விதிமுறைகளை கடைபிடிக்கிறார்கள் சிலர் அன்பான வார்த்தைகளில் அனைத்தையும் செய்துவிட வேண்டும் என்று நினைப்பார்கள் சிலர் சாதாரண விஷயத்தை கூட மிகவும் கண்டிப்போடு சொல்வார்கள் பெரும்பாலும் பெற்றோர்கள் கடைபிடிக்கும் விதிமுறைகள் என்பது கவனம் ஈர்க்கும் நடவடிக்கைகளாகவே அமைகின்றன சிலர் குழந்தைகளை தங்களின் கட்டுப்பாட்டிலேயே வைத்திருக்கின்றனர் மோசமான வளர்ப்பு முறை எது பிள்ளைகளை பண்பானவர்களாக வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் பெற்றோர் ஒவ்வொரு தினமும் புது புது கட்டுப்பாடுகளை விதித்துக் கொண்டிருப்பார்கள் குழந்தைகளின் மன வளர்ச்சியில் இது மோசமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் அவர்களுடைய தன்னம்பிக்கையை சீர்குலைப்பதாக இது அமையும் இது மோசமான வளர்ப்பு முறை முட்டையை அடை போல் இதுதான் இருப்பதிலேயே மோசமான வளர்ப்பு முறை என்று கூற கூறப்படுகிறது பிள்ளைகள் எங்காவது ஏமாந்து விடுவார்களோ பிறருடைய சூழ்ச்சி வலையில் விழுந்து விடுவார்களோ என்று எண்ணி அளவுக்கு அதிகமான கட்டுப்பாடுகளை பெற்றோர் விதிப்பார்கள் பிள்ளைகள் இந்த வட்டத்தை மீறி சென்று விடாதபடி கண்காணித்து கொண்டே இருப்பார்கள் அளவுக்கு அதிகமான பாதுகாப்பு இன்றைய உலகில் குழந்தைகள் சவால்களை எதிர்கொள்ள பழக வேண்டும் வெற்றியோ தோல்வியோ அவர்களது தனி முயற்சியில் அதை கடந்து வர வேண்டும் ஆனால் குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்கிறேன் என்ற பெயரில் எந்தவித சவால்களையும் மேற்கொள்ள விடாமல் பெற்றோர் தடை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் நுண் மேலாண்மை எளிய மொழியில் சொல்வது என்றால் பிள்ளைகளை கண்கொத்தி பாம்பாக கவனித்துக் கொண்டிருப்பது அவர்களின் ஒவ்வொரு அசைவையும் பெற்றோர் கட்டுப்படுத்துவார்கள் வீட்டை விட்டு வெளியே விளையாட சென்றாலும் கூட அங்கு யாரெல்லாம் வந்தார்கள் என்னவெல்லாம் பேசினார்கள் என்பது குறித்து விழாவாரியாக கண்டிப்புடன் விசாரித்துக் கொண்டிருப்பார்கள் இது மிகவும் தவறான வளர்ப்பு முறை தோல்வி அச்சம் பிள்ளைகள் தோற்று விடுவார்களோ என்ற அச்சம் பெற்றோருக்கு இருக்கும் அவர்கள் தோற்று போனால் மனம் துவண்டு விடுவார்களோ என்று எண்ணி இவர்களாகவே எல்லா சமயத்திலும் அரண் போல் பாதுகாத்து நிற்பார்கள் இதனால் குழந்தைகளின் தனி சுதந்திரம் பாதிக்கப்படும் கலாச்சார கட்டுப்பாடுகள் நாம் சார்ந்து இருக்கின்ற மொழி இனம் மதம் சார்ந்து இருக்கின்ற கலாச்சாரங்களை நமது பிள்ளைகளும் கடைபிடிக்க வேண்டும் என்று நாம் கற்ப கற்பித்து வருவோம் வெற்றி இன்றைய யதார்த்த வாழ்விற்கு உடன்படாத சில விஷயங்களில் தளர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்க பெற்றோர் தவறிவிடுகின்றனர் தனிநபர் கவலை பெற்றோர் சிலர் தங்களுக்குரிய கவலைகளை பிள்ளைகள் மீது திணித்து விடுகின்றனர் குழந்தைகள் தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தாலும் பெற்றோரின் அணுகுமுறையை பார்த்து அச்சம் கொள்ளத் தொடங்கி விடுவார்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்